ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் 12 எண்டிங்கில் யுங்சு கிட்ட தொக்கியுங் வந்து ஹுவத்தாவுடைய டைரியா கிச்சோல் கொடுத்ததா சொல்லி கொடுத்து பேச முயற்சி பண்ணுறதோட முடிச்சிருந்தாங்க. எபிசோட் 13 என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்திரலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எபிசோட் 13 ஆரம்பிக்கும் போது யுங்சு தொக்கியுங் கிட்ட ரொம்ப திட்டவட்டமா சொல்லிடுறாங்க, என்ன கிச்சோல் ஏதோ பிளான் பண்றான், அதுக்கு நீ துருப்பிச்சிட்டா, எனக்கு ஒன்னும் இந்த டைரி தேவையில்லை, இதை போய் அவங்ககிட்டே திருப்பி கொடுத்துரு, இந்த டைரியை வச்சு இனிமே என்ன மடக்க முடியும் அப்படின்னு அவனுக்கு ஏதாவது என்ன இருந்துச்சு அப்படின்னா அதை குழி தோண்டி புதைக்க சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சோயாங் சீசலுடைய எல்லா அசாசன்ஸையும் கொண்டுட்டு பேலஸ்க்கு ரிட்டர்ன் வராரு. அப்ப அவருக்கு யுங்சு சொன்னது ஞாபகம் வருது, மீட் பண்ணு என்னுடைய ஒரு ஊதாட்சியான நீ ராஜவம்சத்தை சேர்ந்த என்ன கடத்திட்டு வந்து உட்கார வச்சுட்டு எனக்கு இதை பண்ணுங்க ஆர்டர் வேற போடுற உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு அவர் கத்து
கடத்தினதும் நான் ஒன்றும் உங்களை கடத்தல, உங்களை சில திருடங்க கடத்திட்டு போனாங்க, அந்த பக்கமா போயிட்டு இருந்தா நான் பார்த்தேன், அவங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாத்தி நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு பதிலா தான் நான் இதை உங்ககிட்ட இருந்து கேக்குறேன். ஆனா இன்னொரு தடவை அவங்க உங்களை கடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அந்த டைம்ல நான் பிஸியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதனால உங்களை காப்பாத்தாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்லிட்டு போறாரு. கிச்சோல் தோக்கியுங்க, நான் அரண்மனையில உங்களுக்கு இந்த வேலையை வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை சொல்றாரு. ஆனா தோக்கியுங்க நான் ராஜாவா மட்டும் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை மறுத்துடுறாரு. சோ யாங் யுங்சுக்கு தான் வாங்கின கத்தியை கொடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. பட் யுங்சு ரொம்ப மோசமாவே கத்தி சுத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த வெப்பன் சப்ளை பண்ண பையன் இம்பீரியல் காட்ஸ் ஊதாட்சி சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததோ இவனும் இவனும் தான் அப்படின்னு தொக்மனையும் அந்த இன்னொரு ஊதாட்சியையும் கை காமிச்சு விட்டுட்டு இவங்க தான் கேப்டனுக்கு சப்போர்ட் பண்ற ஆட்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காட்ஸ் எல்லாம் கேப்டனுடைய ரூம் போய் செக் பண்ணி அந்த ரெட் கலர் பாக்ஸ்ல இருந்து ஒரு லெட்டர் எடுத்துட்டு வராங்க. அந்த லெட்டர்ல சோ யாங் 500 தங்க காயின்ஸையும் மிலிட்டரி வெப்பன்ஸையும் லஞ்சமா வாங்கினதா எழுதியிருக்கு. அந்த டைம்ல யுங்சு கிட்ட தொக்கியங் வந்து நான் கிச்சோலுக்கு தெரியாம இந்த டைரியை எடுத்துட்டு வந்துட்டேன், என்னால இது உங்ககிட்ட பெர்மனெண்டா கொடுக்க முடியாது, ஆனா இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத வேணும்னா நீங்க காப்பி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, சரி, இதனால உனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டதும் எனக்கு நீங்க எதுவும் தர வேணாம், இதை நீங்க பண்ணும்போது நான் உங்க பக்கத்துல மட்டும் உட்காந்துருக்கேன், எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சில பேப்பர்ஸும் கொடுக்குறாருந்தாங்க. இதுல காப்பி பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த டைரியில ஹைலைட் மார்க்கர்ஸ் எல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு, இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, 100 வருஷம் வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தேவையான எல்லாத்தையுமே காப்பி பண்றாங்க. அதை வாங்கிட்டு தொக்கியும் வெளியில போகும்போது ஒரு நிமிஷம் அப்படின்னு அந்த டைரியை மறுபடியும் வாங்கி கடைசி பக்கத்துல இருக்கிற தன்னுடைய பேரை தொட்டு பத்திரம் திருப்பி கொடுத்துறாங்க. அந்த பக்கம் ராஜ தர்பார்ல சோயாங் மேல அந்த லஞ்சம் வாங்கின கேஸ் போயிட்டு இருக்கு. கிச்சோலும் அங்க இருக்காரு, அங்க தன்னுடைய 2 ஊதாட்சி சோல்ஜர்ஸ் குற்றவாளிகளா உட்கார்ந்துருக்கிறத சோயாங் பாக்குறாரு. இந்த பாக்ஸ் என்ன உனக்கு தெரியுதா அப்படின்னு அந்த ஸ்காலர்ஸ் கேட்கும் போது இல்ல எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கிச்சோல் கிட்ட போய் என் மேல பழி போடுறதுனா கொஞ்சம் பெட்டரா வந்து போட வேணா 500 ஒரு 5000 சொல்லிருக்க வேண்டியதானா அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாரு. ஓ, அப்ப நீ லஞ்சம் வாங்கல, தப்பு பண்ணல, உன்னுடைய ஆளுங்க தான் உனக்கு தெரியாம இதை தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவோமா அப்படின்னு அந்த ஸ்காலர்ஸ் கேட்கறாங்க. சோயாங்கால அவருடைய சோல்ஜர்ஸை விட்டு கொடுக்கவே முடியாது, சோ அவர் ரொம்ப ஸ்டன் ஆகி நிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. சோயாங் எப்படி தன்னுடைய சோல்ஜர்ஸை காப்பாத்தினாரு, இந்த பள்ளியில இருந்து அவர் எப்படி வெளியில வந்தாரு, இந்த பழி அவர் மேல யார் போட்டது, இது எல்லாத்தையுமே அடுத்த எபிசோட்ல பாப்போம். நான் வேற ஏதாவது ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.